அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடந்த ஒரு மாபெரும் நிகழ்வை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்விலே மக்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் இவை அனைத்தையும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, ஃபிரௌனிடத்திலே இந்த சத்திய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அவன் அனுப்பக்கூடிய நேரத்திலே ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக ஏற்க மறுக்கிறான். ஒரு மாபெரும் உரையாடல் ஃபிரௌனுடைய அமைச்சரவையிலே, ஃபிரௌனுடைய அந்த மாளிகையிலே ஒரு மிக நீண்டமான வாதம் ஒன்று நடக்கின்றது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓர் இறைவனை வணங்க வேண்டும் என்று ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் ஏக இந்த மார்க்கத்தை சொன்ன நேரத்திலே, ஃபிரௌன் தனக்கு முன்பாக இருந்த அந்த நாட்டினுடைய மிக முக்கியஸ்தர்களையும் அமைச்சர்களையும் தளபதிகளையும் நோக்கி கூறினான், ஏதோ ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து மக்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களையும் என்னையும் இந்த நகரத்தில் இருந்து வெளியேற்றி இந்த நகரத்தை பிடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் மூசா, ஆகவே அவரை நம்பாதீர்கள், அவருக்கு எதிராக நாம் என்ன செய்யலாம் என்று ஃபிரௌன் தன்னுடைய நகரத்தினுடைய முக்கியஸ்தர்களிடத்திலும் அமைச்சர்களிடத்திலும் தளபதி இடத்திலும் ஒரு ஆலோசனையை கேட்கிறான். அந்த ஆலோசனையிலே அந்த முக்கியஸ்தர்கள் அந்த அமைச்சர்கள் ஃபிரௌனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். அதுதான், மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள், மூசா அவர்கள் மிகப்பெரிய சூனியக்காரர் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஃபிரௌனே, உங்களுடைய நகரத்திலே இருக்கக்கூடிய சூனியத்தின் கலை சிறப்பை அறிந்த தேர்ச்சி பெற்ற உங்கள் நகரத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூனியக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுங்கள், மக்களையும் ஒன்று திரட்டுங்கள், அங்கே உண்மை வெளிப்படும் என்று அவர்கள் ஆலோசனை கூறக்கூடிய நேரத்திலே அந்த ஆலோசனையை ஃபிரௌன் ஏற்றுக்கொள்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவன் சிறிது காலம் விட்டுவிடுகிறான். இந்த சூனியக்காரர்களை திரட்டக்கூடிய பணியிலே ஃபிரௌன் ஈடுபடுகிறான். இமாம் இப்னு ஹசீர் அஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஃபிரௌனால் திரட்டப்பட்ட சூனியக்காரர்கள் அன்றைய தினத்திலே 12,000 நபர்கள் அல்லது 15,000 நபர்கள் இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதர், அவருக்கு எதிராக 12,000 அல்லது 15,000 சூனியக்காரர்கள் ஃபிரௌனால் திரட்டப்பட்டார்கள் என்று இமாம் இப்னு ஹசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறிந்தவன் என்பதையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த எண்ணிக்கையிலே. ஆக கிட்டத்தட்ட 12,000 அல்லது 15,000 இருப்பார்கள், அல்லாஹ் அறியக்கூடியவன் என்பதையும் இப்னு ஹசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, சத்தியத்தில் இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சுமார் 12,000 அல்லது 15,000 சூனியக்காரர்கள் இருக்கின்றார்கள். அந்த நகரத்தினுடைய முக்கியஸ்தர்கள் குழும்பி இருக்கின்றார்கள். மக்கள் அந்த சூனியக்காரர்களை சுற்றி அதிகமான மக்கள் நிற்கிறார்கள். அந்த நேரத்திலே மக்கள் கூறுகின்றார்கள், எந்த சூனியக்காரர் மெய்யாகவே இதை உண்மைப்படுத்துகிறாரோ அவர் பக்கம் நாம் செல்லலாம் என்று சொல்லுகின்றார்கள். இதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 26வது அத்தியாயத்திலே 29வது வசனத்தில் இருந்து 37வது வசனம் வரைக்கும் கூறிக்கொண்டே வருவான். பிறகு இந்த மக்கள் ஒன்று திரட்டப்பட்டார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சுமார் 15,000 சூனியக்காரர்கள் நின்றார்கள். இந்த வாக்கியத்தையும் இந்த நிகழ்வையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 26வது அத்தியாயம் 38வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் ஃபிரௌனுடைய அந்த மாளிகையிலே அங்கே நடைபெற்ற நிகழ்வுகளை குறித்து, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எதிராக நடந்த நிகழ்வை குறித்து அழகாக விவரிக்கிறான். என்ன சொல்லுகின்றான் ஃபிரௌன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அணியணியாக பல நபர்களை, பல சூனியக்காரர்களை ஒரு நாள் திரட்டினான். சூனியக்காரர்கள் திரட்டப்பட்டார்கள். மக்கள் கூறினார்கள், இதிலே வெல்லக்கூடிய சூனியக்காரருக்கு பின்னால் நாம் நிற்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள்
உண்மையின் பக்கம் நிற்போம். அது மூசாவாக இருந்தாலும் சரி, சூனியக்காரராக இருந்தாலும் சரி, உண்மையின் பக்கம் நிற்போம் என்று கூறவில்லை என்று அல்லாஹ் கூறிவிடுகிறான். ஆனால் இங்கே உண்மை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருக்கிறது. பிறகு அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் ஃபிரௌனை நோக்கி கேட்கிறார்கள், நாங்கள் இதில் வென்றுவிட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இதிலே நாங்கள் வென்றுவிட்டால் எங்களுக்கு என்ன வெகுமதி கொடுப்பாய் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே ஃபிரௌன் கூறுகிறான், எனக்கு அருகில் வைத்துக் கொள்ளுவேன் உங்களை என்று சொல்லுகின்றான். அதற்கு பிறகு அங்கே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, சூனியக்காரர்கள் கேட்கிறார்கள், உங்கள் கையிலே இருக்கக்கூடிய அந்த தடியை முதலில் நீங்கள் வீசுகின்றீர்களா, அல்லது நாங்கள் எங்கள் கையிலே இருக்கக்கூடிய இந்த கயிர் தடியை நாங்கள் வீசட்டுமா என்று கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முதலிலே நீங்கள் வீசுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். பிறகு இங்கே இமாம் இப்னு ஹசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள், முதலிலே அந்த சூனியக்காரர்கள் அவர்களுடைய கையிலே இருந்த அத்தனையும் வீசினார்கள். அங்கே கயிறை பாம்பாக செயற்கையாகவே அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். மக்களுடைய கண்களுக்கு அவ்வாறு தெரியக்கூடிய அளவிலே அந்த சூனியக்காரர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள், அதுவொன்று செய்தார்கள். பிறகு அந்த கையிலே இருந்த தடியையும் அவர்கள் வீசி மக்களுக்கு அது ஒரு பெரும் பொருளாக தெரிவது போன்று அவர்கள் செயற்கையாக செய்து வைத்திருந்தார்கள். அவர்கள் அதை வீசினார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையிலே இருந்த தடியை வீசினார்கள். அந்த தடி மிக பெரும் பாம்பாக மாறியது. அந்த பாம்பு அந்த சூனியக்காரர்கள் வீசிய அத்துணை கயிர்களையும் தடிகளையும் ஒன்று சேர்த்து விழுங்கியது என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 26வது அத்தியாயத்திலே 45வது வசனத்திலே இந்த நிகழ்வை குறிப்பிடுகிறார். பிறகு என்ன செய்வார்கள் அந்த சூனியக்காரர்கள்? உண்மையின் பக்கம் அந்த சூனியக்காரர்கள் வந்தார்கள். ஆம், சுமார் 12,000 அல்லது 15,000 சூனியக்காரர்களும் மெய்யாகவே உண்மையாகவே இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான், அவர்தான் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க அவர் கைத்தடியிலே இருந்த அந்த தடி பாம்பாக மாறியது, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் என்பதை ஏற்றுக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வையும் அந்த அத்தனை சூனியக்காரர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 26வது அத்தியாயம் 46வது வசனத்திலே கூறுகிறான். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் சிரம் பணிந்தார்கள், சுஜூது செய்தார்கள், சஜிதா செய்தார்கள் அத்தனை சூனியக்காரர்களும் அல்லாஹ்வுக்கு என்று இங்கே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இந்த இரட்சகனை அந்த அல்லாஹ்வை நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று அந்த சூனியக்காரர்கள் குறிப்பிட்டதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்திலே கூறுகிறான். ஃபிரௌன் கடுமையாக எச்சரிக்கிறான் அந்த சூனியக்காரர்களை. ஆனால் அந்த சூனியக்காரர்கள், சத்தியத்தின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், இதற்காக நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆக ஃபிரௌனுடைய மாளிகையிலே ஒரு தனி மனிதனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அத்தனை சூனியக்காரர்களையும் வென்றார்கள். அத்தனை சூனியக்காரர்களும் இந்த மார்க்கத்தின் பக்கம் நுழைந்தார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 26வது அத்தியாயம் 38வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் கூறிய ஒரு அழகிய வரலாற்றை இந்த பதிவிலே நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே வேறொரு தலைப்பில் நாம் வேறொரு நிகழ்வை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.